மாவட்ட இரண்டாம் துணை ஆளுநர் சுரேஷ்குமார் அவர்களே, இன்று வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்றிருக்கும் இன்னரும் சகோதரர் சேவை ரமேஷ் என்று புகழப்படும் கோவை ரமேஷ் அவர்களே, என் அருமை தம்பி வெற்றித்தமிழர் பேரவையின் சென்னை மாநகர செயலாளர் செயல் தங்கம் வி பி குமார் அவர்களே, வட்டார தலைவர்களே, இங்கே மகிழ்வுரையாற்றிய மரபின் மைந்தன் முத்தையா அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் மேமைக்குரிய அரிமாக்களே, அரிமா ரங்கையரே, பெரியோர்களே, நண்பர்களே, பாசத்துக்குரிய பத்திரிகையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். துளசிங்கம் அவர்கள் இங்கே பேசிய பொழுது மழை, பெருமழை, அதை தாண்டியும் இங்கு கூட்டம் குவிந்திருக்கிறது என்று சொன்னார். எனக்கு தெரிந்து அரிமாக்கள் மழைக்கு அஞ்சுவதில்லை. காட்டுக்குள் எந்த அரிமாவும் கொடைபிடித்துக் கொண்டதில்லை. நனைந்தாலும் கூட சிரித்து கொண்டால் மழையின் துளிகள் பட்டு தெரித்துவிடும் என்பது அரிமாக்களுக்கு தெரியும். இந்த அரிமாக்கள் எல்லாம் இங்கு கூடியிருப்பதை பார்க்கிற போது எனதுக்கு மனதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு கூட்டம் என்பதே ஒரு நாகரிகம். 300 பேர் கூடுகிறார்கள் என்கிற போதே அது ஒரு பண்பாடு, மன ஒருமைப்பாடு. ஒரு குடும்பத்தில் 5 பேர் கூட முடியவில்லை, ஒரு அலுவலகத்தில் 10 பேர் கூட முடியவில்லை, ஓர் அமைச்சரவையில் 30 பேர் கூடுவதற்கு நேரம் குறிக்க வேண்டியிருக்கிறது. ஒரு கூட்டம் என்று சொல்கிற பொழுது வெவ்வேறு திசைகள், வெவ்வேறு மனங்கள், வெவ்வேறு மனநிலைகள், வெவ்வேறு சூழ்நிலைகள், அத்தனையும் கடந்து தூரம் நேரம் எல்லாவற்றையும் தாண்டி ஒரு கூரையின் கீழே ஒரு 300 பேர், 500 பேர் அமர்ந்து 3 மணி நேரம் ஒன்றையே சிந்திக்கிறார்கள் என்பது தமிழ்நாட்டின் அதிசயம் என்று நான் நினைக்கிறேன். அரிமாக்கள் இங்கு கூடியிருப்பதை நான் ஒரு பண்பாட்டு நிகழ்வாகவே பார்க்கிறேன். 2 மலையாளிகள் சந்தித்துக் கொண்டால் ஒரு தேநீர் கடையாவது உருவாகிறது, 2 வங்காளிகள் சந்தித்துக் கொண்டால் ஒரு கவிதை உருவாகிறது, 2 மராட்டியர்கள் சந்தித்துக் கொண்டால் ஒரு தொழிற்சாலை உருவாகிறது, 2 தமிழர்கள் சந்தித்துக் கொண்டால் என்று ஒரு நிறுத்தினான். முதலில் சந்திக்கட்டும், பிறகு சொல்கிறேன். இவர்கள் சந்திப்பதே அபூர்வம், சந்தித்தால் சண்டையில்லாமல் பிரிவது அதை விட அபூர்வம். ஆனால் என் அருமை நண்பர் தியாகராஜா, இந்த மண்டல மாநாட்டினுடைய தலைவராக இருக்கிறவர், இன்று இந்த அரங்கம் வழிய வழிய அரிமாக்களை கூட்டி இருக்கிறார் என்றால், இந்த மழை நாளில், இந்த கார்காலத்தில் இது அவருடைய பெருமைக்கும் அன்புக்கும் தகுதிக்கும் கிடைத்த பெருமையாகவே நான் கருதுகிறேன். சுரேஷ் இங்கே சொன்னார், ஒரு பழமொழியை சொன்னார், கள்ளனை நம்பினாலும் என்று ஒரு பழமொழியை சொன்னார். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என் அருமை என்பர் தியாகராஜா ஜப்பானில் இருந்தால் அவர்தான் உயரம். அவரை ஜப்பானில் விட்டால் ஜப்பானியர்களை விட அதிகமாக மூளை வளத்தோடு செயல்பட்டு ஜெயிப்பார் என்பது எனக்கு தெரியும். ஒரு விதைக்குள்ள எவனுக்கு என்ன குணம், எவனுக்கு என்ன பலம் கண்டதில்லை ஒருவருமே. ஒரு விதைக்குள்ள அடைபட்ட ஆலமரம் கண்விழிக்கும் அதுவரை பொறு மனமே என்பது ரஜினிகாந்துக்கு மட்டுமல்ல தியாகராஜாவுக்கும் பொருந்தும் என்பதை நான் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து ஆளுநர் என்று சொல்லுகிற போது சொன்ன போதெல்லாம் அதை ஏற்றுக்கொள்ளவும் ஏற்றுக்கொள்ள முடியாமலும் நெளிந்தார்.
எனக்கு தகுதி இருக்கிறது தருவார்களா என்ற ஒரு அதனால் வெட்டை திரண்டு வருகிற போது எல்லோரும் சேர்ந்து தாழியை உடைத்து விடுவார்களோ என்ற சந்தேகம் தேரங்கிருந்தோம். எனக்கு அந்த சந்தேகம் இந்த வேளையில் முத்தையா பேசிய போது தீர்ந்தது. ஒருவன் ஆளுநராக வேண்டும் என்றால் முத்தையாவை அறிவா சங்கத்தில் சேர்த்து வேண்டும் என்ற உண்மை அவர் சொல்லிவிட்ட பிறகு முத்தையாவை கோயம்புத்தூர் டிக்கெட்டை நீங்கள் கேன்சல் செய்து பக்கத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர் தப்பிக்கத்தான் பார்ப்பார், நீங்கள் விட வேண்டாம் என்று உங்களை கேட்டுக் கொள்கிறேன். உங்களுக்கு தகுதி இருக்கிறது, பண்பாடு இருக்கிறது, அன்பு இருக்கிறது. இந்த வேளையில் பார்த்தீர்கள் அல்லவா, வைரமும் எனக்கு தெரியும், நான் சாதாரணமானவர் என்று. என் மொழியால் நீங்கள் என்னை நேசிக்கிறீர்கள், என்னுடைய அன்பால் என்னை நேசிக்கிறீர்கள், என் வாழ்வால் என்னை நீங்கள் நேசிக்கிறீர்கள், அவ்வளவுதான். அதற்கு மேல் நான் பெரியவர் என்று இல்லை. ஆனால் என் பெருமையை உயர்த்தி காட்ட வேண்டும் என்றும் எனக்கு உற்சாகம் தர வேண்டும் என்றும் தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நல்லது சொல்கிறவர் நன்றாக இருக்க வேண்டும் என்றும் ஒரு மாலையை சுமந்து வந்தார்கள் அல்லவா. அது எனக்கு எடைக்கு எடை மாலை தர வேண்டும் என்று தியாகராஜா திட்டமிட்டு செய்திருக்கிறார். நான் 69 கிலோ, அந்த மாலை 67வது இருக்கும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் நான் தாங்க வேண்டிய எடையில் இருக்க வேண்டும் அல்லவா. அண்ணா ஒரு முறை சொன்னார், இப்படி பெரிய மாலையை தூக்கி வந்தார் அண்ணாவுக்கு, அண்ணா எவ்வளவு பெரிய சொல்லாடம் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அரிமாக்களின் மீது எனக்கு என்ன ஒரு பற்று என்றால், அரிமாக்களை மேடையில் அழைத்து யாரை பேச சொன்னாலும் 30 நிமிடம் தமிழ் பேசுவார், நல்ல தமிழ் பேசுவார். புதுக்கடி அழகாக பேசினார், துளசிக்கு மின்னழகாக பேசினார், விட்டால் அரசியல் கட்சிக்கு போய்விடுவார். நன்றாக பேசினார். எனக்கு அரிமாக்கள் நீங்கள் ஆங்கிலத்தில் தான் நிகழ்த்த வேண்டும் என்று சர்வதேச சட்டம் இருந்தாலும் கூட மாநில மொழிகளில் பிராந்திய மொழிகளில் நடத்தலாம் என்ற சட்டமும் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது இந்த விழா தமிழ் மணக்க மணக்க நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அரிமாக்கள் தமிழ், முத்தையா தமிழ், ஏ கோவை ரமேஷுக்கு நன்றி சொல்ல வந்த போது ஒரு கவிதையே பொழித்தார். என்ன ஆச்சரியம், நல்ல தமிழில் நறுந்தமிழில் எழுதி வைத்து வந்து இந்த சபையை மதிக்க வேண்டும் என்று அவர் தமிழோடு வந்தார். இங்கே தமிழ் மணக்க மணக்க தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிற பேபி சாய்ராம் அழகாக தமிழ் பேசுகிறார். என் விழாக்களில் எல்லாம் அவர்தான் தொகுத்து வழங்குகிறார். காரணம், ஒரு பிசுநடிக்காத எம்எஸ் சுப்பிரமணியின் சங்கீதத்தை போல பிசுநடிக்காமல் தமிழ் வாசிக்கக்கூடியவர் பேபி சாய்ராம். அந்த தமிழ் இங்கே ஒலிக்கிறார். அண்ணாவின் தமிழை நீங்கள் ஏன் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் தமிழ் பேசுகிறவர்கள், பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள், சொலல் வல்லன், சோர்வீலன், அஞ்சான், அவன் இகவல்லல் யாருக்கும் அறியும், சொல்ல தெரிந்து கொள்ள வேண்டும் ஒருவன். சொல்லில்தான் உலகம் இருக்கிறது. கபீர் இவ்வளவு பெரிய பெருங்கவிஞன், ஒரு ஆன்மீக கவிஞன், அவன் சொன்னான், சொல்லே ஆகாயம், சொல்லே பாதாளம், சொல்லே அறிவு, சொல்லே அகிலம், சொல்லே நீ, சொல்லே நான், சொல்லே எல்லாம். சொற்களை கழித்து விட்டு இந்த உலகத்தை சிந்தித்து பாருங்கள். இப்படித்தான் இருக்கும் சூன்யமா. உங்களுடைய மாலை அண்ணா சுமந்து வந்து தூக்கிட்டு வந்தாங்க. அண்ணா அண்ணா உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் உள்ளம். அவர் பக்கத்தில் தியாகராஜன் உயரம் எடுத்துட்டு பார்த்து பயந்துட்டாரு. இந்த மாலையை என் தோள்கள் தாங்குமா தாங்காதா என்று தெரியவில்லை. தொண்டர்கள் தூக்கி வருகிறார்கள். அப்பா அப்பா மேல போட்டுறாதீங்கப்பா, நான் தாங்க மாட்டேன். அண்ணா நீ அணியாமல், இவ்வளவு பெரிய மாலையை நீ அணியாமல் போனா எப்படின்னா, நீங்க வாங்க அப்படியே வந்தாரு. தோல்ல தொட்டு வச்சாங்க, எடுத்துட்டு போயிட்டாங்க. இங்க வந்த ஒலிபரிக்கு முன்னாள் மற்ற மேடைகளுக்கும் இந்த மேடைக்கும் ஒரு வேறுபாடு பார்க்கிறேன். மற்ற மேடைகளில் மாலையை கொண்டு வருவார்கள், நான் அணிந்து கொள்வேன். இந்த மேடையில் மாலையை சுமந்து வந்தார்கள், நான் புகுந்து கொண்டேன். கொண்டு வருவார்கள் அணி, நாலு வார்த்தை தான், நாலு வார்த்தை தான்.
அவர் ஒரு சின்ன கவிஞர், பாருங்க மேடையில கொண்டு வந்தார்கள் வருவார்கள் அணிந்து கொள்வேன், சுமந்து வந்தார்கள் புகுந்து கொண்டேன். கொண்டு அணிந்து சுமந்து புகுந்து, நாலு சொற்களில் ரசமானம் நிகழ்கிறது. இந்த சபையில நாலு பேர் உச்சு கொட்டீங்களே எதுக்காக? தமிழ் உங்களை அப்படி அப்படி கொண்டாட வைக்கும், உங்க நரம்புகளில் நாணேற்றும், ரத்தத்தை சுட வைக்கும், மூளைக்குள் திரி கொளுத்தும், உடம்பின் தூங்குகிற அணுக்களை எல்லாம் எழுப்பி விட்டு கூடி கும்மி அடிக்கும் தமிழ். அந்த தமிழுக்கு கேட்டீர்கள், மகிழ்ச்சியாக இருந்தது. தியாகராஜா, உங்கள் மீது எனக்கு என்ன பாசம் என்றால், அடித்தட்டில் இருந்து கீழே வந்த ஒரு மனிதர் அடித்தட்டு வாழ்க்கையை இன்னும் மறக்காமல் இருக்கிறார் என்று மறந்து விடுகிறார். ரொம்ப சாதாரண அடிப்படையில் இருந்து வந்தவர்கள் கொஞ்சம் மேலே வந்தவுடன் பிறந்த ஊரை கூட மாற்றி விடுகிறான், பிறந்த தேதியை மாற்றி விடுகிறான், அப்பா அம்மாவுக்கு புனைபெயர் வைக்கிறான். அவனுக்கு வைத்துக் கொண்டால் பரவாயில்லை, அப்பா அம்மாவுக்கே புனைபெயர் வைத்து விடுகிறான். நான் வந்து லண்டனுக்கும் அமெரிக்காவுக்கும் மத்தியில் என் தாய் பறந்து கொண்டிருந்த போது நான் அட்லாண்டிக் கடல் மீதே பறந்தவர்கிறான். அவன் பிறந்தது வந்து கொட்டாம்பட்டி, கொட்டாம்பட்டி குடிசைதான் நீ பிறந்த. நான் என்ன சொல்கிறேன் என்றால், எவன் ஒருவன் கடந்த கால வாழ்க்கை வறுமையிலும் இழிவிலும் அழிவிலும் இருந்து பிறந்து வந்தானோ அந்த வாழ்க்கையை மறக்காதவன் வாழ்க்கையை தொலைக்காதவன், அதை மறந்தவன் வாழ்க்கையை தொலைக்க. நான் அடிமட்டத்திலிருந்து வருகிறேன் என்று சொல்லிக் கொண்டு இன்றைக்கு ஒரு தொழிலதிபராக கருணை மிக உள்ளவராக அவர் திகழ்கிறார். அவருடைய பண்பாடு, அவர் பேசுகிற போது சொற்கள் அதிர்வதில்லை. என கவிஞர் என்று உரிமையோடு அழைக்கிறவர் குமார், ரமேஷ், தியாகராஜா, இவர்களெல்லாம் கவிஞர். நான் ஒருத்தான் கவிஞனா, அவன் என்ன அன்பு எங்களுக்கு, நீங்க மட்டும்தான் கவிஞர், இது என்ன அன்பு? நான் ஒருத்தான் கவிஞர், ஆயிரம் கவிஞர்கள் நானும் ஒருவர், அவ்வளவுதானே. ஆனா ஒருவர் கவிஞர் வந்துட்டு இருக்கோம். இந்த கவிஞர் என்று சொல்கிற போது அந்த சொல்லுக்கு கீழே இருக்கிற ஈரம் என் செவியில் பட்டு மெல்ல இறங்கி இருதயத்தில் சென்று விதை தூவி நாற்று வேண்டும். நான் பார்த்துருக்கேன், அந்த அன்பு பார்த்துருக்கேன். இந்த பண்பாடு தான் வர வைக்கிறது. இந்த பண்பாடு இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் இன்னும் உயர்ந்து கொண்டே போவீர்கள். பண்பாடு தான் ஒரு மனிதனை காப்பாற்றுகிறது. ஒரு மனிதன் அறிவால் வெற்றி பெற்றால் தற்காலிகம், பணத்தால் வெற்றி பெற்றால் தற்காலிகம், பண்பாட்டால் வெற்றி பெற்றால் நிரந்தரம். வார்த்தைகளை அவர் எப்படி பயன்படுத்துவாங்களா? இப்போ நான் வீட்டுக்கு வரணும், உங்களுக்கு நேரம் இருந்தால் ஒரு நிமிஷம் நான் உங்களை நின்று கொண்டே பார்த்துட்டு போயிடலாமா? இப்படி கேட்கும் போதே இவ்வளவு போய்தான் கேட்கிறாரு, வாயா ஒரு பத்து நிமிஷம் கூட பேசலாமா கேட்க தோணும். அவ்வளவு மென்மையானவர். அந்த மென்மை ஒரு குடும்பத்தில் பார்க்க, அந்த அம்மா, அவர் பெற்ற குழந்தைகள், எல்லா அவர் நண்பர் வட்டாரம் எல்லாருமே இந்த பண்பாட்டில் பார்க்கிறேன். இந்த பண்பாடு நான் ரொம்ப தாமதமாக கற்றுக்கொண்டது. இன்னும் கூட முழு பண்பாட்டுக்கு வந்து விட்டோமா என்றால் இல்லை. பரபரப்பான வாழ்க்கை பண்பாட்டை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறது. தினம் விரும்பி பார்த்தால் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஒரு நாள் முழுக்க நீங்கள் பேசுகிற பேச்சை ஒலிப்பதிவு செய்து தூங்கும் போது கேட்டால் எத்தனை பேர் உங்களை நேசிக்க முடியும் என்று நினைக்கிறீர்கள்? முன்பு விஷயத்தில் நான்காவது தலையாட்டுகிற முடியவே முடியாதுங்கிற. அதே மாதிரி இந்த செல்போன் இருக்குல்ல, கை தொலைபேசி, இந்த தொலைபேசியை நீங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன் தெரியுமா? நான் இன்னைக்கு வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட ஒரு செய்தி, உங்கள் தொலைபேசியை யாரோ ஒலிப்பதிவு செய்கிறார்கள் என்று கருதிக்கொண்டே பேசுங்கள், எல்லாமே சரியா இருக்கும். குறைந்தபட்சம் மனைவி ஒலிப்பதிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். உங்க தொலைபேசியை நினைச்சிட்டு பேசுங்க. தப்பான வார்த்தை, தப்பான வாழ்க்கை, தப்பான பிரயோகம் வராது.
உங்க பேச்சை எல்லாம் ஒரு 500 ரூபாய் கட்டா திருப்பி கொடுத்துவாங்க எல்லாமே தொலைபேசி நிறுவனத்துக்கு. நீங்க கொஞ்சம் ஒரு 2 மாசம் அழிக்காம வச்சிருப்பாங்க எல்லா தொலைபேசியும். 2 மாசம் வரைக்கும் உங்க குரல் அங்க இருக்கு, யாருடையவனு கேட்டுக்கலாம். தொலைபேசி என்பது, கை தொலைபேசி என்பது சொந்த செலவில் வைத்துக் கொள்கிற சூன்யம். அதை நீங்க சரியா பயன்படுத்தணும். நான் வந்து இந்த வார்த்தைகளை எப்படி பயன்படுத்தணும் பண்பாட்டில் மெல்ல 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 கற்றுக்கொண்டிருக்கிறேன், தினந்தோறும் கற்றுக்கொண்டே இருக்கிறேன். ஒரு வீடு கட்டியிருக்கேன் நட்சத்திர கணனியில். அந்த வீட்டுக்கு புதுமனை புகழெல்லாம் வேண்டாம், பிரியமானவர்களை ஒவ்வொரு நாள் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு அனுப்பலாம் அப்படின்னு திட்டம் போட்டு ஒவ்வொரு முறை பெரியவங்க வருவாங்க. ஒரு முறை நான் மிகவும் நேசிக்கிற பாடகி வந்தார். நான் ரொம்ப நேசிக்கிறவங்க 10 வயசுல இருந்து அவங்க மேல பைத்தியம். அந்த அம்மா வந்தாங்க, வந்து வீட்டை காரலுக்கு இறங்குறாங்க. வீட்டை அண்ணாந்து பாக்குறாங்க, ஒரு சின்ன திகைப்பு. அப்படியே உள்ள வர்றாங்க, அந்த திகைப்பு என்னை பார்த்த மகிழ்ச்சி. இந்த ரெண்டின் காரணமாக காலணிகளை கடற்றாமல் உள்ள வர்றாங்க. வேணும்னு பண்ணல, அவங்க மேல பிழை இல்லை, வேணும்னு பண்ணல. காலணியை கழற்றாமல் உள்ள வர்றாங்க. நம்ம தான் வீட்டை வந்து உள்ளங்கை மாதிரி வச்சிருப்போமே. இந்த அம்மா என்ன சொல்றது, காலணியை கழற்றாமல் வருகிறார்கள். காலணியோடு உள்ளே வந்தால் ஹால் அழுக்காகும், காலணியை கழற்றிவிட்டு வாருங்கள் என்றால் என் பண்புக்கு இழுக்காகும். உள்ளே அழுக்கு, பண்பாட்டுக்கு இழுக்கு. என்ன செய்கிறது, மெல்ல அப்படி வந்து மாடும். அம்மா, என் வீட்டில் உங்கள் பாவம் பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறது. இதை உதறி எரிஞ்சிட்டு உள்ள வந்தாங்க. இவ்வளவுதான், இதை கற்றுக்கொள்வதற்கு எனக்கு 58 வயசு ஆச்சு. 28 வயசுலேயே கத்துக்கிட்டு இப்ப நல்லா வசதியா இருக்காரு தியாகராஜன். அப்ப இருந்து கத்துக்கிட்டு இன்னைக்கு வசதியா நல்லா இருக்காரு. இந்த பண்பாடு ஒரு கூட்டத்துக்கு வந்தால் தமிழர்களே, அறிமாக்களே, நான் என்ன நினைக்கிறேன்னா, தமிழ்நாட்டில் ஆண்டுக்கு ஒரு 10,000 கூட்டம் நடந்துட்டே இருக்கு. சின்ன கூட்டம், பெரிய கூட்டம் என்று. ஒரு 10 பேர் கொண்ட கூட்டம், 1000 பேர் கொண்ட கூட்டம், ஒரு 10,000 கூட்டம் நடக்கு. இன்னைக்கு சென்னையில் நீங்க பாத்தீங்கன்னா இந்த நிமிடத்தில் ஒரு 30 கூட்டம் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த மழையில திருவள்ளுவர் சிலைக்கு பின்னால கடற்கரை கவியரங்கம்ங்கிற ஒரு இடத்துல ஒரு 15 கவியர்கள் கவிதை குடிச்சிட்டு போயிருப்பாங்க. நடந்துகிட்டே இருக்கு. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா, ஒரு கூட்டம் முடிந்து போகிற போது உங்கள் வாழ்வுக்கு என்ன கற்றுக்கொண்டீர்கள்? வெறும் பொழுதுபோக்கா? ஒருவர் வந்து பேசுவான், உங்கள் நேரத்தை திருடுவான், உங்கள் மீது சொற்களால் மையடிப்பான், நீ விடு போடுவீங்களா? ஒரு விழாவுக்கு போனால் என்ன கருத்து ஆதாயம், என்ன பண்பாட்டு ஆதாயம், என்ன இன்றைக்கு வாழ்வியல் மாற்றம்? இது தெரியாவிட்டால் ஒரு கூட்டத்தால் யாது போய். இந்த கூட்டத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி ஒன்று உண்டு தோழர்களே. கோவை ரமேஷனுடைய வாழ்வு இந்த கூட்டத்துக்கு ஒரு செய்தி. கோவை குண்டு வெடிப்புல குண்டு வெடித்து தெருக்களில் பிணங்கள் சிதறி கிடக்கிற போது ஒருவர் வீட்டை விட்டு வெளியே வருவார். ஒரு பொது துண்டு செய்கிறவன் வீட்டை விட்டு வெளியே வருவான். அது மட்டுமல்ல, அவருக்கு சுய நினைவு இல்லாமல் வெளியே வந்திருக்காரு தெரிஞ்சுக்கணும். அவருக்கு ஐயோ, கோவையில குண்டு வெடிச்சிருச்சு, வீட்டுக்குள்ள இருக்க கூடாது, எப்படியாவது ஒரு 10 பேரை காப்பாத்துறோம் என்ற உணர்வோடு சுய நினைவே இல்லாமல் வெளிவந்திருக்கிறார் பொது துண்டு கருதி. சுய நினைவு எப்படி இல்லைங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அல்ல, மருந்து கடைக்கு போய் தங்கச்சகிலி கழித்து கொடுத்திருக்காரு. தங்கச்சகிலி போட்டிருக்கிறது தெரியல வெளியே கலவரத்தில். கலவரம் நடந்து கொண்டிருக்கிற ஒரு ஊருக்கு வெளியே போகும்போது யாராவது பார்த்தா கழுத்தறுத்துட்டா சகிலிக்காக தங்கச்சகிரி கழட்டி வீட்டில் வச்சுட்டு போயிருப்பாங்க. அந்த உணர்வு இல்லாம போற
ஒரு முறை 62 சீனா யுத்தம் வந்த பொழுது லால் பகதூர் சாஸ்திரியை போய் சந்திக்கிறதுக்கு நட்சத்திரங்கள்லாம் போறாங்க. ரொம்ப முக்கியமான செய்தி, நீ வெளியே சொல்ல வேண்டாம். நட்சத்திரங்கள்லாம் போய் பார்த்தாங்க. என்ன திட்டம் தெரியுமா? ஒரே ஒருத்தர் வந்து தன் உடம்பில் கிடக்கிற நகைகளை கலட்டி கொடுத்து என்ன போட்டிருக்காங்களோ, கழுத்துல, கண்ணுல, காதுல, மூக்குல என்ன இருக்கோ அதை கலட்டி கொடுப்பதுன்னு திட்டம் போனாங்க. எல்லாரும் கட்டி கொடுத்தோட கொடுத்துறாங்க, கழுத்து கிடந்ததா. ஒரே ஒரு நடிகை மட்டும் மோதிரம் மட்டும் போட்டு போறாங்க. அந்த அம்மாவுக்கு செய்தி மொழி வந்துருச்சு, கட்டி போடுறாங்க. அந்த செய்தி வந்துருச்சு, எல்லாரும் கட்டி கொடுக்க போறாங்கன்னு. வழக்கமா அதிக நகை அணிகிற அந்த அம்மா அன்னைக்கு மோதிரம் மட்டும் போட்டு போறாங்க, சுய உணர்வோட கட்டி கொடுக்கணுமே. அதுல ஒரு சின்ன சூழ்ச்சி, அந்த ஆள் கழுத்துல நகை இருக்கணும் தெரியாம போயிட்டு மருந்து கடையில போய் மருந்து வாங்குகிற போது கொடுத்துருக்காரு. கோவை ரமேஷ் வந்து எனக்கு பிடித்த ஒரு செய்தி நண்பர்களே, நான் ரொம்ப முக்கியமா செய்ய நினைக்கிற ஒரு செய்தி ஒன்று உண்டு. தமிழர்களின் வாழ்வில் பொய்கள் குறைந்து கொண்டே வந்தால்தான் வெற்றி. நம் வாழ்வு பொய்களால் சூழப்பட்டிருக்கிறது. பொய் என்பது அச்சம், பொய் என்பது நேர்மையின்மை, பொய் என்பது வஞ்சகம், பொய் என்பது சூது, பொய் என்பது சுரண்டல். பொய்களை குறைத்துக் கொண்டே பார்ந்து பாருங்கள், தங்க மாதிரி ஆயிடுவீங்க, நீங்க தனித்தங்கம் ஆயிடுவீங்க. உங்க பிள்ளைகளை பொய் சொல்லக்கூடாத சூழலை வளர்த்து வைங்க. அப்ப நாம் பொய் இல்லாமல் இருக்கிறோம். நாம் பொய் இல்லாமல் இருந்தால் பிள்ளைகள் பொய் இல்லாமல் இருப்பார்கள். பொய்களை குறைத்துக் கொள்ள என்று எதுல பொய் சொல்லுவோம்? பணத்துல, ஒழுக்கத்துல, அப்புறம் இன்னொருத்தரும் கெடுக்கிறதுல. இந்த மூணையும் ஒழிச்சுட்டா தீர்ந்து போச்சு. இந்த பொய்யற்ற ஒரு சமுதாயத்தை நோக்கி இந்த தமிழ்நாடு நகர்ந்தால் அதுதான் வெற்றி. அதை நோக்கி நாம் நகருவோமா என்ற ஏக்கம் என்னை பொறுத்தவரை இருக்கிறது. எனக்கு தெரிந்து கோவை ரமேஷ் என்னிடம் பொய் சொல்லவில்லை. மற்றவர்களுக்கு தெரிய, நான் அவர்கிட்ட பொய் சொல்லி, எனக்கு ஒன்றும் பொய் கிடையாது. இந்த பொய்யற்ற இந்த உறவு ரொம்ப நல்லா இருக்கு. ஒருவர் பேசுகிற போது மெய்யா பொய்யா என்று சோதிப்பதை போன்ற ஒரு சோதனை மனிதனுக்கு வரவே கூடாது. நீ சொல்வதை நம்புகிறேன், அத வாழ்க்கை. இவன் உண்மை சொல்லுவானா பொய் சொல்லுவானா? இந்த பட்டிமன்ற மூளைக்குள்ள போச்சுன்னா அன்னைக்கு நாள் போச்சு. அவர் ரொம்ப கொடுப்பதை வந்து, கொடுப்பது பிறவி குணம்னு ஒரு பாட்டு இருக்கு, கொடையும் பிறவி குணம் ஒரு பாட்டு இருக்கு. அந்த மாதிரி இது மனசிலிருந்து வரும். கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணனை பத்தி ஒரு கருத்து உண்டு. நாகர்கோயில்ல அவர் ஷூட்டிங் முடிஞ்சு உட்கார்ந்துருக்கார். அவர் நல்ல கொடையாளர் என்று ஊருக்கு தெரிகிறது. யாருக்கிட்ட கொடுப்பார்? ஒரு கர்ப்பிணி வந்த அவரை தேடி, ஐயா வயிற்றுல கொடுத்துட்டு ஒருத்தன் போயிட்டான், இந்த நேரம் இல்லை, நான் பிரசவம், ஆத்தா இல்லை, அப்ப இல்லை, யாரும் இல்லை, அதனாலே நிக்கிறேன், பிரசவத்துக்கு காசு வரும், இந்த 100 ரூபா வச்சுக்க. 100 ரூபா வாங்கிட்டு அவர் கண்ணை தொலைச்சிட்டு அழுது கும்பிட்டுட்டு போற வாசல் வரைக்கும். வாசல் வரைக்கும் போன பொம்பளைய, தாய் இங்க வா, வந்த இந்த 100 ரூபா. ஐயா நீ தான் கொடுத்துட்டீங்களே, இது வேறொன்றும் இல்லை தாயே, முதல்ல கொடுத்த 100 ரூபா நீ கர்ப்பிணியா வந்து கண்ணீர் சிந்தனையே அதுக்கு. இந்த 2வது கொடுத்த 100 ரூபா தெரியுமா? என்கிட்ட கர்ப்பிணியா நல்லா நடிச்சையே அதுக்கு. ஐயா எப்படி கண்டுபிடிச்சீங்க? நீ வார போது விந்து நட போட்டு வந்த, கர்ப்பிணி நட, போகும்போது சிந்து நட நடந்து போன. இந்த வித்தியாசம் எனக்கு தெரியாதா? என்னமோ பாவம் உனக்கு வருமா? இந்த வச்சுக்க, இது கொடையாள். நீங்களும் நானுமாக இருந்தால்
அது 100 ரூபாய் வச்சிட்டு அடுத்த ஜோலி போறாரு. 100 ரூபாய் வச்சிட்டு போ. என்னைய ஏமாத்த பாக்குற? நான் யார் நினைச்சேன்? வச்சிட்டு கொடைக்கும் கொடுப்பவனும் கொடையாளனுக்கும் கொடுப்பவனுக்குமான வித்தியாசம் என்ன? கொடையாளன் மன்னிக்க தெரிந்து கொடுப்பான், கொடுப்பவன் எண்ணி கொடுப்பான், கொடையாளன் எண்ணாமல் கொடுப்பான். நல்ல வித்தியாசம். நீங்க செய்யற நல்ல காரியங்களும் காதுக்கு வருகிறது. நீங்கள் அரிமா சங்கம் வந்து ஏதோ இங்க வந்து சும்மா நட்புக்காகவோ ஒரு வணிக வளர்ச்சிக்காகவோ என்று இல்லாமல் அதை மீறி நீங்கள் சமூகத்தை சிந்திக்கிற போது எனக்கு நன்மை தெரிகிறது. உங்களை பார்த்து வாழ்த்துகிறேன் நண்பர்களே. இந்த தியாகராஜாவும் கோவை ரமேஷும் நல்லது செய்கிறார்களே, இவர்களெல்லாம் நாளை எங்களுக்கு ஒரு நன்மை நடக்கும் என்று கருதியா செய்கிறார்கள் நினைக்கிறீங்க? அப்படி செய்தால் அதல்ல. வரியார் குன்றிவதே ஈகை, மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை வீரதுடைத்து வள்ளுவர். வள்ளுவர் நான் அதாவது நான் தமிழனாக பிறந்ததற்காக எத்தனை முறை சிறுமைப்பட்டாலும் வள்ளுவன் பிறந்த இனத்தில் பிறந்திருக்கின்றதற்காக அத்தனை சிறுமைகளையும் தாண்டி நான் பெருமைப்படுகிறேன். வள்ளுவன் பிறந்த மண், வள்ளுவன் சிந்தித்த மண், திருக்குறளை சொத்தாக குவித்திருக்கிற மண் அப்படிங்கிற போது எனக்கு எல்லா சிறுமையும் மறந்து போகும். 1000 சிறுமைகளை மறந்து வள்ளுவன் வந்திக்க என்ன சொல்லியிருக்கான் சார்? யாரு கொடுக்கிறது? வரிய நான் தியாகராஜா கொடுக்கிறேன். நாளைக்கு ஒற்ற எனக்கு ஒரு காரியம் இருக்கு. நண்பர் கொடுக்கிற கொடுத்து வைப்போம், நாளைக்கு ஏதாவது நடக்கும். கோவை ரமேஷ் கொடுக்கிற கொடுத்து வைப்போம், ஒரு நடக்கும். ஆனால் அது ஈகையாகாது, அது எதிர்பார்ப்பு. வரியார் குன்றிவது ஈகை, மற்றெல்லாம் குடி எதிர்ப்பை நீரதுடைத்து. கொடையில முக்கியமான குணம் கொடுத்தவன் மறந்து விட வேண்டும், பெற்றவன் மறந்து விடக்கூடாதுங்கிறதா கொடை. அதை நீ மறந்துடாத. நீங்க இதெல்லாம் எதிர்பார்ப்பதில்லை. விளம்பரம் வரும், விழாக்கள் வரும், கிரீடம் வரும், மாலைகள் வரும், மரியாதை வரும், உலகம் கொண்டாடும், அதோ போகிறான் கொடையாளன் என்று கைதட்டும், இதெல்லாம் இரண்டாம் பட்சம். எதிர்பார்க்காதீர்கள். இந்த மழையைப் போல, சூரியனைப் போல, காற்றை போல எதிர்பாராமல் பண்ணுங்க. நண்பர் ஒரு விஷயம் சொன்னாரு, நான் அவர்களுக்கு உதவி செஞ்சனுங்க, அந்த குடும்பம் என்ன திரும்பி கூட பார்க்கல, என் வாழ்நாள் அழுதுகிட்டு இருக்கேன். என் பக்கத்துல ஒரு பெரியவர் சொன்னாரு, ஏப்பா எதிர்பார்த்துதான் செஞ்சியா, எதிர்பார்த்து செஞ்சா நடக்காது, உன் வீட்டில் ஒன்று ஒன்றும் கவனிக்கல. அப்படிதானே? ஒரு வீடு கிரகப்பிரவேசத்துக்கு போறீங்க, கிரகப்பிரவேசத்துக்கு போறீங்கல்ல, வாசல்ல ஒரு மரம் கட்டி இருக்கு, அது என்ன மரம்? வாழை மரம். அந்த வீடு கட்டுவதற்கு பயன்பட்ட சவுக்கு மரம் இங்கே. வீடு கட்டுவதற்கு பயன்பட்டது சவுக்கு மரம். இந்த சவுக்கு மரம் சாரம் பண்ணி கொண்டிருந்த போது இந்த வாழை மரம் கன்றாக இருந்தது, எங்கோ இருந்தது. ஆனால் அந்த சவுக்கு மரம் கலற்றப்பட்ட போது எங்கிருந்தோ வந்த வாழை மரம் வணக்கத்திற்குரிய மரமாக உணர்ந்துச்சு. இதானே அப்படி இந்த வாழை மரம் என்ன சவுக்கு மரமா இருக்கு சொல்றீங்களா? அது கேட்டார். அது பெரியவர் சொன்னாரு, மறக்க முடியாத பதில். நான் ஏன் முதியவர்களை வணங்குகிறேன் என்றால், கல்வி என்பது வந்து பிஹெச்டி பிடிச்சவன், எம்ஏ பிடிச்சவன் அங்கெல்லாம் இல்லை. நம்ம கிராமத்து கிழமைகளை வீட்டு இருக்குது, வாழ்க்கையில் இருந்திருக்கு. அவர் சொன்னாரு, சம்பந்தம் இல்லாத வாழை மரம் முன்னாடி வந்துருச்சு, நான் சம்பந்தப்பட்ட சவுக்கு மரம் கீழே கிடக்கு, இதுதானே வருத்தப்படுற? தம்பி சொல்றேன் கேட்டுக்க, இந்த வாழை மரத்தை நாளைக்கே அவுத்துருவான், சவுக்கு மரம் இன்னொரு வீடு கட்ட பயன்படும். தியாகராஜா ஒரு சவுக்கு மரம். கோவை ரமேஷ் ஒரு சவுக்கு மரம். நாமெல்லாம் இன்று வாழை மரங்கள். மரியாதை பெறுகிறோம், ஆனா சவுக்கு மரம் தான் பயன்படும். தியாகராஜா உங்களுடைய அன்புக்கு நன்றி. நல்ல குடும்பம், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், பல்கலைக்கழகம், தெய்வீகம் என்று சொல்வார்கள், அது அவருக்கு வாய்த்திருக்கிறார். பதவியை தேடி நீங்கள் போக வேண்டாம், பதவி உங்களை தேடி வரும்.
அப்படி வந்தா தான் மரியாதை. அப்படி வரும், செஞ்சுட்டே போங்க. அதாவது நீ நடந்து போய்கொண்டே இருக்கிறீர்கள், பாதை உங்கள் முதுகுக்கு பின்னால் போய்கொண்டிருக்கிறது. பாதையை தூக்கி முதுகுக்கு பின்னால் எரிவது அல்ல உங்கள் நோக்கம். நீங்கள் முன்னேறி போய்கொண்டிருக்கிறீர்கள், பாதை உங்கள் முதுகுக்கு பின்னால் போய்கொண்டிருக்கிறது. அதான் வாழ்க்கை. அப்படிதான் இந்த விழாவில் கலந்து கொண்டதை நான் மகிழ்ச்சியா நினைக்கிறேன். கோவை ரமேஷுக்கு வாழ்நாள் சாதனை தந்ததை நான் எனக்கு ரொம்ப பெருமை. சொன்னாரு புத்தையா, சொன்னாரு ரமேஷும் ஒரு அரிமாதான், அவர் கோவை அரிமான்னாரு. அரிமா எங்கேயும் அரிமாதான், அது கோவையில் இருந்தாலும் சென்னையில் இருந்தாலும் அரிமா அரிமாதான். ரமேஷ் கோவையில் இருந்தாலும் சென்னையில் இருந்தாலும் மதுரையில் இருந்தாலும் அவருடைய தொண்டு உள்ளம் தொண்டு உள்ளம் தான். எல்லா ஊருக்கும் ரமேஷ் மாதிரி பிரதமர் பயன்படுறோம். நான் கோவை எங்க ஊருக்கு போகிற போது இருக்கிற சந்தோஷத்தை நான் கோவைக்கு செல்கிற போது அனுபவிக்கிறேன். ரமேஷ் வருவார், முத்தையா வருவார், மாரியப்பன் வருவார், பரணி வருவார், நம்முடைய வேணுகோபால் வருவார், முருகன் வருவார், என்ன ஒரு மகிழ்ச்சி விவேகானந்தன் வருவார். என்ன மகிழ்ச்சியோடு நான் என் கண்கள் அங்கே தேடும். இவர்களெல்லாம் ஒருங்கிணைத்த பெருமை என்னுடைய அருமை தம்பி வி பி குமார் அவர்களை சாரும். என்னை சென்னைக்கு இவர்கள் யார் வந்தாலும் கவிஞரை தொந்தரவு செய்கிறார்கள், நான் உங்களை தாங்கிக் கொள்கிறேன் என்று என் சார்பில் அவர்களை தாங்கிக் கொண்டு என் சார்பில் அவர்களுடைய பணிகளை வாங்கிக் கொண்டு தன் தோல் மீது ஏற்றி தொண்டாற்றுகிற தொண்டு உள்ளம் வி பி குமாரின் திருவுள்ளம். வி பி குமாருக்கும் என்னுடைய அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தியாகராஜா, நீங்கள் நினைத்திருக்கலாம் வைரமுத்து வந்ததால் என் மகனுக்கு மகிழ்ச்சி, இந்த விழா மாநாட்டில் ஒரு பெரிய நிறைவு என்று நினைக்கலாம். நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா? நான் வந்தால் நீங்கள் மட்டும் மகிழ்ச்சி அடையலாம், இந்த சபை மகிழ்ச்சி அடையலாம். நான் வந்ததனால் உங்கள் அத்தனை பேரையும் அன்பையும் சேமித்ததனால் நான் தான் மகிழ்ச்சி அடைகிறேன், நான் தான் பெருமை அடைகிறேன். உங்கள் அத்தனை பேரையும் சந்திப்பதற்கு நான் தனித்தனியாக வீட்டுக்கு வர முடியாது, நீங்கள் இருக்கிற இடத்துக்கு நான் வந்து விட்டேன். அதனால் உங்களையெல்லாம் சந்தித்த பெருமை எனக்கு இருக்கிறது. அரிமாக்கள் வாழ்க, உங்கள் தொண்டு உள்ள வளர்க. தியாகராஜா, நாளை சிகரம் தொடுவீர்கள், அந்த சிகரத்திற்கான தொடக்க விழா தான் இந்த விழா. வாழ்க நீங்கள், வளர்க உங்கள் குடும்பம். நன்றி. மிக்க நன்றி கவி பேரரசு வைரமுத்து அவர்களே. இப்பொழுது கோவை நண்பர்கள் சார்பில் மரபின் மைந்தர் முத்தையா அவர்களின் முன்னிலையில் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்ற திரு கோவை ரமேஷ் அவர்களுக்கும் விழா பேருரை நிகழ்த்திய கவி பேரரசு